والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون قال النبي صلى الله عليه وسلم الجنة محتاج الجنة مشتاق إلى أربع نفر تالي القرآن وحافل اللسان ومطعم الجيان والصائمون في رمضان صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்றென்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் நல்லார்கள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நன்மைகளை பன்மடங்காக்கி தரக்கூடிய புனிதமான மாதத்தின் முதல் ஜும்மாவிலே நம்மை அல்லாஹ் இங்கு ஒன்று கூட்டி வைத்திருக்கின்றார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அருள்மறை அருளப்பட்டதே அப்படிப்பட்ட ரமலான் மாதம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த மாதத்தினுடைய சிறப்பு மாமறையை கொண்டுதான் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. அருள்மறையினுடைய ஆகர்ஷண சக்திகளை வரலாற்றில் நாம் நுழைந்து பார்ப்போமேயானால் மிகவும் பெருமைப்பான ஒரு தன்மையை வல்லமையை கொண்டது அருள்மறை. அதை ஓதினாலும் அதை கேட்டாலும் அதனுடைய தாக்கம் மிக பன்மடங்காக இருக்கும். எப்படி நீங்கள் ஒரு உலக ரீதியான ஒரு இன்ப இசையை கேட்கும் பொழுது அந்த இசைக்கு தகுந்த மாதிரி உண்டான உலக இச்சை ஏற்படுகின்றது, அப்ப சாதாரண மனிதன் படைத்த அந்த இசைக்கு ஒரு தாக்கம் இருக்குமே ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய வல்லமை மிக்க அந்த வார்த்தைகளுக்கு அதை பார்த்தாலும் அதை கேட்டாலும் எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் நமக்கு ஏற்படும் என்பதை பல்வேறு நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது நம் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று குரைஷி காஃபிர்கள் ஒரு திறமையான ஒருவரை தேர்ந்தெடுத்தார்கள். அவருக்கு சூனியம் தெரிந்திருக்க வேண்டும், ஜோசியம் தெரிந்திருக்க வேண்டும், பேச்சாற்றல் மிக்கவராக இருக்க வேண்டும். இப்படி பல்வேறு திறமை உள்ள பல்வேறு தலைவர்களை சந்தித்த பல்வேறு அரசர்களை சந்தித்த ஒருவரை அவர்கள் தேர்ந்தெடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அவர்களுடைய கொள்கையை விட்டு விடுவதற்காக அனுப்புகின்றார்கள். அவர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பேசுகின்றார், உங்களுடைய தந்தை அப்துல்லா அவர் எப்படிப்பட்டவர், அவர் வழிகேட்டில் இருந்தாரா, அல்லது உங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர் எந்த கொள்கையில் இருந்தார், இப்படியெல்லாம் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
தன் வழிக்கு கொண்டு வருவதற்காக தனக்கு சாதகமான எல்லா வார்த்தை ஜாலங்களையும் அவர் பேசிக்கொண்டே செல்கின்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர் முடித்த பின்பு அல்ஃபராகத்தை முடித்து விட்டாயா என்று சொன்ன பின்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபுசிலத் ஹமீம் சஜிதாவில் இருந்து சில வசனங்களை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தார். வேற எதுவும் பேசவில்லை. ஆது சமூது கூட்டத்தார்களுடைய அழிவை பற்றி அது பேச வரும் பொழுது வந்தவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயை பொத்தி, இதற்கு மேல் நீங்க ஒன்னும் சொல்லிட வேண்டாம், நான் போயிடுறேன். பெருமானாரின் வாயை தன் கரத்தால் பொத்தி, நீங்கள் ஓதாதீர்கள், நான் சென்று விடுகின்றேன். மணிக்கணக்கில் அவர் பெருமானாருக்கு பிரெயின் வாஷ் பண்ணவர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் பேசவில்லை. குர்ஆனின் சில வசனங்களை ஓதவும் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தினால் அவர் தன் சமூகத்தாரிடம் செல்கின்றார். அவர்கள் தாருன் நதுவாவிலே இருந்து இவர் வருவதை பார்க்கின்றார். போகும்பொழுது இருக்கக்கூடிய வீரியத்தோடு இவர் வரவில்லையே, இவருக்கும் ஏதோ சீர் செய்து விட்டாரோ என்று இவரை எதிர்கொள்கின்றார்கள். அப்பொழுது இவர் கூறுகிறார், முகம்மதை நீங்கள் அப்படியே விட்டுடுங்க, அந்த கொள்கை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பின்பற்றாம இருங்க, ஆனால் அவரை நீங்கள் தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடியது நடக்கக்கூடிய சாத்தியம் அல்ல. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மனிதன் படைத்த வார்த்தை அல்ல என்று எதிரியாவே தான் இருந்தார் கடைசி வரை. ஆனால் இந்த வார்த்தையை அவர் எதிரிகளிடம் போய் சொன்னார். இப்படி குர்ஆனுடைய மாதம், அதனுடைய அது கேட்கக்கூடிய விதத்தில் கேட்கோமேயானால் அது நம்மளுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். குர்ஆனை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், ஓத முடியாட்டால் தராவிக தொழுகையில் கேளுங்கள், காதில் விழுந்து அது கல்வியில் நனையட்டும், அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஈரானின் இலக்கியத்தில் முடிசூடா மன்னன் அப்துல்லா முகப்பாவை மறுபடி வரவழைக்கிறாங்க. அவர் பாரசீகத்தில் அரபியில மிகவும் கேட்டிக்காரர். அவருக்கு உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தருகின்றோம். முகம்மது சொல்லக்கூடிய சில வசனங்களினுடைய மாதிரியையும் கொண்டு வருகின்றோம். இது போன்று ஒரு இலக்கியத்தனமான வார்த்தைகளை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். உங்களுக்கு வீடு வசதி உணவு எல்லாம் உங்களுக்கு தரப்படும், சகல விதமான வசதிகளையும் தரப்படும். நீங்கள் உங்களுக்கு ஒரு வருஷம் தயம் காலமும் தருகிறோம் என்றார் அப்துல்லா இப்னு முகப்பா. பெரும் இலக்கிய மேதை. அந்த வசனங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இவர் சில கவிதைகளை ஏற்றுகின்றார். கவிதைகள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு அதை ஒப்படைப்பதற்காக ஒரு தருணத்திலே ஒரு காலையில் அவர் ஒரு வீதி வழியாக செல்லும் பொழுது அந்த சாலையின் வீதியில் ஒரு ஜன்னலோரத்தில் ஒரு சிறு குழந்தை குர்ஆனை ஓதுகின்றது. சூரத்துல் ஹூதிலே வகீல யா அர்து துலஈ மாஇக்கி வயா ஸமாவு வக்லஈ வகீல அல்மாவு வகுதி அல் அம்ரு வஸ்தவத் அலல் ஜூதி வகீல புஅதன் லில் கௌமி ஸாலிமீன். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் சென்று எதிரிகள் எல்லாம் துவம்சம் செய்யப்பட்ட பிறகு பூமியே உனது நீரை நீ விழுங்கிவிடு, வானமே நீ பொழிவதை நிறுத்திவிடு என்று அந்த நீருக்கும் பூமிக்கும் இயற்கைகளுக்கு அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய ஒரு இலக்கியத்தனமான ஒரு வார்த்தை அந்த வசனத்திலே வருகின்றது. வீறு நடை போட்டு தன்னுடைய கவிதைகளை ஒப்படைக்க சென்றவர் மீண்டும் தன்னுடைய அறைக்கு வந்து தன்னுடைய கவிதைகளை எல்லாம் எடுத்து வந்து தாருன் நதுவாவிற்கு சென்று அவர்களுக்கு முன்னால் கிழித்து போட்டுவிட்டு இந்த வார்த்தை ஹாதா மா கவ் ஹாதா கவுலுல் பஷர், இது மனிதனுடைய வார்த்தை அல்ல என்று தோல்வியை ஒப்புக்கொண்டு சென்றார் என்றால் குர்ஆன் அதை ஓதினாலும் காதில் வாங்கினாலும் நம் உடலிலே ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அது படைக்கப்பட்ட பொருள் அல்ல, அது அல்லாஹ்வினுடைய
அல்லாஹ் எப்படி பூர்வீகமானவனோ அப்படி பூர்வீகமான வார்த்தை தான் அந்த கலாமுல்லா. அந்த கலாமுல்லாஹ் இறங்கிய மாதம் தான் இந்த மாதம். சொர்க்கத்தை நாம் தேடுகின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கூறிய ஹதீஸிலே சொர்க்கம் நான்கு பேரை தேடுகின்றது. அதில் முதலில் பட்டியலிட்டது தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவர். சொர்க்கம் கேட்கின்றது, குர்ஆனை ஓதக்கூடியவரை எனக்கு தாய் என்று சொர்க்கம் தேடுகின்றது. ரமலானிலே நோன்பு பிடிக்கக்கூடியவர்களை சொர்க்கம் எனக்கு தாய் என்று தேடுகின்றது. நாவை பேணக்கூடியவர்களை சொர்க்கம் எனக்கு தாய் என்று கேட்கின்றது. பசித்தவருக்கு உணவளிப்பவர்களையும் எனக்கு தாய் என்று கேட்கின்றது. முதலிடம் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் மாபெரும் இமாம் அவர்கள், அல்லாஹ்வோடு கனவிலே அவர்கள் பேசுவதுண்டு. பல முறை அவரை நடக்கும் பொழுது அல்லாஹ் இடத்திலே கேட்கின்றார்கள், உன்னை எந்த அமலை கொண்டு முத்தக்கர்ரபூன்கள் நெருங்குகின்றார்கள், எந்த அமலினால் உன்னை மிக நெருக்கமாக நெருங்க முடியும் என்று சொன்ன பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பித்திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது கொண்டு என்னை அடைய முடியும். அந்த கனவிலே கேட்கின்றார்கள், ஃபஹ்மின் அவ் கைர ஃபஹ்மின், விளங்கி ஓதவா அல்லது விளங்காமல் ஓதவா. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பதில் இருக்கின்றான், ஃபஹ்மின் அவ் கைர ஃபஹ்மின், விளங்கி ஓதினாலும் விளங்காமல் ஓதினாலும் என்னை அடைய முடியும். ஓதுவதும் அதை கேட்பதும் சமமான நிலையே. அதனால்தான் இமாம் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதும் பொழுது இமாம் சஜிதா செய்கின்றார், மாமூம்கள் சஜிதா செய்வதன் காரணம் அவரும் அந்த ஓதிய அந்தஸ்தில் ஆகின்றார், அதனால் அவரும் சஜிதா செய்கின்றார். ஆக ஓதுவதும் கேட்பதும் அல்லாஹ்வை அடைவதற்கான முதல் தரமான ஒரு அமலாக இருக்கின்றது என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் தன்னுடைய வரிசையிலே குறிப்பிடுகின்றார்கள். இப்போ ஒரு எழுத்திற்கு பத்து நன்மை என்றால் அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்தல்ல என்ற ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அலிஃப் என்றால் அது ஒரு எழுத்தல்ல, அலிஃப் அதிலே மூன்று எழுத்திற்கு அலிஃப் லாம் ஃபா இது சேர்ந்தா தான் அலிஃப் என்று வரும், இப்படியும் விளக்கம் சொல்வார்கள். ஆக அலிஃப் என்று சொல்லும் பொழுதே அதிலே முப்பது நன்மை அதிலே வந்து விடுகின்றது. அப்போ ஒரு எழுத்துக்கு முப்பது நன்மை என்றால் அதை விளங்கி ஓதினாலும் விளங்காமல் ஓதினாலும், ஏன் ஃபிரௌன் அல்லாஹ்வுடைய எதிரி, நீங்க ஃபிரௌன் என்று சாதாரணமாக சொன்னால் நன்மை இல்லை, அதையே நீங்கள் குர்ஆனில் கால ஃபிரௌன் என்று ஓதினால் அந்த ஃபிரௌனுக்கும் நன்மை. சைத்தான் என்று சொன்னால் நன்மை இல்லை, அதையே நீங்கள் வக்கால சைத்தானு என்று குர்ஆனின் வார்த்தையாக நீங்கள் அதை மொழிவீர்களேயானால் சைத்தானுக்கு நன்மை கிடைக்கிறது. ஆக அல்லாஹ்வின் வார்த்தை அது, அந்த வார்த்தைக்கு உண்டான தாரக மந்திரம் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே அதுவரை அருளப்பட்ட வசனங்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓதுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப ஓதுவார்கள். ஆக ரமலானிலே ஓதலும் நடக்கின்றது, ஓதலை கேட்டதும் நடக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது அதற்கான காலம்தான், பருவ காலம்தான் இந்த ரமலான். பார்த்தாலே நன்மை தரக்கூடியவைகள் கஅபா, கஅபத்துல்லா, தன்னுடைய பெற்றோர்கள், அடுத்து குர்ஆன். இங்கே ஓதவே இல்லாவிட்டாலும் குர்ஆனை திருப்பி நீங்கள் அதை பார்த்தாலே அதற்கு நன்மை. ஏனென்றால் நீங்கள் தீயதை பார்க்கும் பொழுது எப்படி உங்களுக்கு தீமை கிடைக்கின்றதோ, ஒரு மோசமான காட்சியை பார்க்கும் பொழுது எப்படி உங்களுக்கு தீமை ஏற்படுகின்றதோ, அப்பொழுது உலகத்திலேயே ஆகச் சிறந்த ஒன்று குர்ஆன் தான். ஆகச் சிறந்தது. ஒருவர் தனக்கு மகன் பிறக்கவில்லை என்று, குழந்தை இல்லை என்று அவர் அல்லாஹ்விடத்திலே சபதம் போட்டார், என்னுடைய எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமாயானால் அந்த ஆண் குழந்தைக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த ஒன்றை
மஹராக கொடுத்து என்னுடைய மகனுக்கு நான் மனமுடிப்பேன், இது அல்லாஹ்வின் மீது சத்தியம், இல்லை என்றால் என்னுடைய மனைவி விவாகரத்தாகி விடுவாள் என்று சத்தியம் செய்தார். காலப்போக்கில் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது, வாலிப வயதை அடைந்தது. தன்னுடைய சத்தியம் அவருக்கு ஞாபகம் வருகின்றது. உலகத்தில் சிறந்த ஒன்றை மகன் மணமகளுக்கு மகராக கொடுக்க வேண்டும். எதை கொடுப்பது, எது சிறந்தது? வைரமா, வைடூரியமா, முத்தா, மாணிக்கமா, பவளமா? ஒன்றை ஒன்று சிறந்ததாக இருக்கின்றது. ஒரு இடத்துல ஒன்று சிறந்ததா இருக்கும், இன்னொடத்தில் இன்னொன்று சிறந்ததாக இருக்கும். எது சிறந்தது என்ற முடிவை எப்படி எடுப்பது? இன்று அழகாக இருக்கும், நாளைக்கு அதனுடைய அழகு போய்விடும். ஆக இமாம்களிடத்திலே போய் கேட்கும் பொழுது இமாம்களுக்கும் ஒன்றும் அதற்கு விளக்கம் தெரியவில்லை, இந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாது என்றார்கள். அபூ ஹனீஃபா இமாம் ரஹமத்துல்லாஹியுடைய காலத்திற்கு அடுத்த காலம் அவருடைய மாணவர் முஹம்மது ரஹமத்துல்லாஹிலே அவருடைய காலத்தில் நடந்த நிகழ்வு. அவர்களிடத்திலே சென்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை கொடுத்து இதை மகராக கொடு, உன்னுடைய சத்தியமும் விரியாது, உன்னுடைய மனைவியும் விவாகரத்தாக மாட்டாள் என்றார். அதைவிட சிறந்தது என்னது இருக்கிறது? இது நடந்த நிகழ்வு, தீர்ப்பு அளித்தார்கள் அப்படி. ஆக சிறந்த ஒன்று அதுதான், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்றுக்கொள்பவரும் குர்ஆனை கற்றுக்கொள்பவரும் என்றார்கள். அப்படி என்றால் குர்ஆனோடு உண்டான தொடர்பை இந்த மாதத்தில் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இது குர்ஆனுடைய இந்த மாதத்திற்கு எத்தனையோ பேர் இருக்கின்றது. ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ரு கியாம், ஷஹ்ரு தராவி, ஷஹ்ரு சபர், சபர் சதகா, இப்படி எத்தனையோ பேர் இருந்தாலும் ஷஹ்ருல் குர்ஆன் என்பதுதான் இந்த மாதத்தின் தலையாய மகுடமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பார்த்தாலே நன்மை கிடைக்கக்கூடிய ஒன்று. ஹரூன் ரஷீத் பாஷாவுடைய காலத்திலே அவருக்கு நெருக்கமான யூத பெரியவர் ஒருவர் பழக்கமாக இருந்தார். பழக்க தோஷத்திலே ஹாரூன் ரஷீத் அவர்கள், நீங்கள் இஸ்லாத்திற்கு வாருங்களேன் என்று சொன்ன பொழுது அவர் வரலன்னு சொல்லிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவர் மஸ்ஜிதிலே தொழுவதை பார்க்கின்றார். ஹாரூன் ரஷீத் கேட்டாங்க, நான் சொல்லும் போது வராம வரமாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி வந்தீங்க என்று கேட்ட பொழுது அந்த யூத பெரியவர் சொன்னார், நான் இஞ்சீலையும் ஜபூரையும் நான் எடிஷன் பண்ணி அதில் என்னுடைய சொந்த கருத்துக்களையும் பூத்தி அதை சர்ச்சிலே யூதர் கோயில்களிலே நான் கொண்டு போய் வித்துருவேன், அவங்க வேதம் என்று வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி குர்ஆன்லையும் என்னுடைய சொந்த கருத்தை புகுத்தி பல பதிப்புகளை போட்டு இது குர்ஆன் என்று நான் வித்த பொழுது வாங்கிய முஸ்லீம்கள் இது குர்ஆன் அல்ல என்று திருப்பி தந்து விட்டார்கள். அதனுடைய இடைச்சர்களை முஸ்லீம்கள் கண்டுகொண்டார்கள். ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான இதயங்களிலே அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அந்த குர்ஆனை வைத்திருக்கின்றான். எனவே இதுதான் உண்மையான வேதம் என்று நான் இஸ்லாத்திற்கு வந்து விட்டேன். அதைத்தான் முதல் கூறிய வசனத்தில் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நாமே இறக்கினோம், நாமே அதை பாதுகாப்போம் என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கூறுகின்றார். மற்ற வேதங்கள் எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்ட ஏடுகள், மாமரை அல் குர்ஆன் மட்டும்தான் பேசி அனுப்பப்பட்டது. எப்படி அல்லாஹ்வினுடைய சிபத்துக்கள் பூர்வாங்கமானதாகவும் ஆரம்பமும் முடிவும் இல்லாததாகவும் இருக்கின்றதோ அதுபோன்றுதான் அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய சிபத்தோடு உள்ளது. அந்த சிபத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்கள் குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை, உங்களுக்கு தெரிந்த சூராவை கூட நீங்கள் உல்ஹு அல்லாஹு அகது என்று சொன்னால் ஒரு நூலின் ஒரு பகுதியை நீங்கள் பிடிக்கின்றீர்கள், அதனுடைய மறுபகுதியை அல்லாஹ்வின் கையில் இருக்கின்றது சொன்னவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்தில் அந்த குர்ஆனோடு உண்டான தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த குர்ஆனும் நோன்பும் தான் நாளை அல்லாஹிடத்திலே மன்றாடும், நான் இவரை விழிக்க வைத்தேன், இவரை ஓய்வில்லாமல் ஆக்கினேன்,
என்னுடைய மன்றாட்டத்தை ஏற்றுக்கொள். அஸ்யாமு வல் குர்ஆனு யஷஃபஆனி, குர்ஆனும் நோம்பும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், அந்த மன்றாட்டம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே இந்த புனிதமான ரமலானை குர்ஆனை ஓதுவது கொண்டும் அதனோடு தொடர்பு கொண்டும் நாம் அதை கேட்டும் ஓத தெரியாவிட்டால், தராவி தொழுகிலே குர்ஆன் ஓதப்படுகின்றது, அதை காதால் கேட்டால் அது உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோமாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபிக் செய்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.